Hi friends, welcome to our channel Shifani Vlogs. If you are watching this video for the first time, my name is Shifani. If you are watching this video, please subscribe to our channel. This channel is very simple and quick. We will do a face pack in the week. It is very effective and super. How do you do this? If you want to know anything, we will see the video clip. Let's go to the video clip. Hi, இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலமாவு எடுத்து வச்சிருக்கேன். இதோட நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா பக்கத்துல டேபிள் எடுத்து வச்சிருக்கேன். டேபிள்ல தான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதனால அந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அடுத்ததா அலோவேரா ஜெல் வச்சிருக்கேன் நேச்சுரல் ஜெல் கிடைச்சதுன்னா அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி கிடைக்கல அப்படி சொன்னா இந்த மாதிரி கடைகள்ல வாங்குறது யூஸ் பண்ணிக்கலாம் இதுல இருந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது ரொம்ப க்ளோயிங் கொடுக்கும் தயிர் அதெல்லாம்மே மஞ்சள்தூளுமே ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது உங்களுக்கு கஸ்தூரி மஞ்சள்தூள் கிடைச்சதுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுட்டு எல்லாத்தையும் கலந்துக்கலாம் ரொம்ப ரொம்ப தண்ணியாவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க நீங்கள் கலக்கும் போது லைட்டாக பேஸ்ட் பதத்துக்கு வரல கொஞ்சம் கட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சாத பால் சேர்த்துக்கோங்க இது இப்போ வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஃபேஸ் பேக் இது ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டான மாதிரி ஃபீல் ஆகும் நமக்கு தேய்ச்சு விட்டுக்கோங்க இப்படி போட்டு ரப் பண்ண வேண்டாம் இப்படி தேய்ச்சு விட்டுக்கோங்க இந்த பக்கம் அப்புறம் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் ரொம்ப டார்க்கா இருக்க மாதிரி இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் இது கண்டிப்பா யூஸ் ஆகும் ஆனா நம்ம போட்ட உடனே நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைச்சிடணும் சிலர் வந்து போட்ட உடனே எல்லாமே நடந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அப்படி கிடையாது நம்ம வந்து ஒரே விஷயத்தை அடிக்கடி ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா அது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் நமக்கு தீபாவளி வந்துட்டுருக்கு எல்லோரும் ஃபேஷியல் பண்ணணும் தீபாவளிக்கு நம்ம எப்படி ரெடியாக போகிறோம் அப்படின்னு ஏகப்பட்ட கனவோடு இருப்பீங்க அப்படி இருக்கும்போது இந்த ஃபேஸ்பேக் இந்த ஃபேஸ்பேக் வந்து இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே நமக்கு ஈஸியாக வீட்டில் கிடைக்கக்கூடியது தான் நீங்கள் வந்து கடலை மாவோட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்தும் பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணியாச்சு எல்லாருமே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸை மட்டுமே கவர் பண்ணிப்பாங்க ஃபேஸை மட்டுமே பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஆனால் அப்படி கிடையாது நம்ம ஃபேஸுக்கு என்னென்ன கேரிங் கொடுக்குறோமோ அதே இது நம்மளோட கழுத்துக்கும் கொடுக்கணும் ஃபேஸுக்கு ஏதாவது ஃபேஸ் பேக் பண்ணுறீங்க இல்லை ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் கழுத்துக்குமே பண்ணுங்கள் நம்ம ஃபேஸ் மட்டும் பிரைட்டாக இருந்துட்டு கழுத்து வந்து ஒரு மாதிரி டல்லாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால் நீங்கள் பண்ணும்போது ஃபேஸோட சேர்த்து கழுத்துக்கும் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் ஒரு 20-25 நிமிஷம் ஆகும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தயிர் அப்புறம் மஞ்சத்தூள் கடலை மாவு அப்புறமா நம்ம சேர்த்து அலோவேரா ஜெல் இது எல்லாமே ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது நேச்சுரான இன்க்ரீடியன்ஸ் கூட கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவேளை இது எல்லாத்தையுமே நீங்கள் மொத்தமாக சேர்த்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கடலை மாவு தயிர் இதை மட்டும் சேர்த்தே போட்டு பார்க்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கடலை மாவு மஞ்சத்தூள் அது மட்டும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை வெறும் அலோவேரா ஜெல் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை வெறுமனே தயிரை மட்டுமே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம்
தயிர் மட்டுமே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ஒரு மாதிரி க்ளோயிங்காக இருக்கும், அவ்வளோ மென்மையாக ரொம்பவே சூப்பராக ஃபீல் ஆகும் உங்களோட ஸ்கின். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க வேலைகளை பார்த்துட்டு அவங்கள அவங்களே கவனிச்சிக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை நீங்களே கண்டிப்பாக கவனிச்சிக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை அவங்கள கேர் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமே வந்து ஸ்கின் டேமேஜ் நிறைய வந்துடும். நம்ம பார்க்கும்போது நம்ம ஸ்கின் நல்லா தானே இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகும், ஆனால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து அப்படியே கேர் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்கின் டேமேஜ் நிறைய வரும். சிலருக்கு வந்து ஆயில் ஸ்கின்னாக இருக்கும், அப்படி இருக்கவங்களெல்லாம் கண்டிப்பாக அவங்களோட ஸ்கின்னை கேர் பண்ணி தான் ஆகணும். இப்போ இது வந்து ட்ரை ஆகட்டும், ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு, நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்கின்னு, எனக்கு ரொம்ப சாஃப்டாக ஃபீல் ஆகுது, லைட்டாக ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் ஆகுது, ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக நான் பவுடர் அப்படின்னு க்ரீம் எதுவுமே போடல, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நிற்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஷிஃபானி வர சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ட்ரை பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.